வெல்கம் டு டெக்னோ வார்த்தை. இந்த மாதிரி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் தான். நம்ம எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைண்டர் செட் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு ரிமைண்டர் வந்து பார்த்தோன்னா கூகுள் அசிஸ்டன்ட் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முடிச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி என்னென்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிறது கீழே மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க. ஆக்சுவலி கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்பயாவது வந்து பார்த்தோன்னா அது கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறதுலாம். பட் என்னென்னா ஃபியூச்சரில் கூகுள் அசிஸ்டன்ட்டோட நீடு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் கூடிய சேர்த்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் ரெகனைசேஷன் தான் வந்து பார்த்தோன்னா ரன் ஆக போகுது. ஈவன் வந்து பார்த்தோன்னா இப்போ வர நிறைய டெக்னாலஜி கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ரெகனேஷனில் தான் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு எல்லோரும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இந்த கூகுள் அசிஸ்டன்ட்டோட சர்வீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக போக தான் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்லாம் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணிக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஆப்லாம் யூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கூகுள் அசிஸ்டன்ட்டை. ஆக்சுவலி கூகுள் அசிஸ்டன்ட்டு நீங்கள் தனியாக கூகுள் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. அப்படின்னா சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம் இல்லையா. கூகுளில் போய் நீங்கள் ஒன்றா சர்ச் பண்ணுறத விட உங்கள் வாய்ஸ் மூலியமாக நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் கூட நீங்கள் கான்வர்சேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். நீங்கள் பேசுனீங்கன்னா அது ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் கூகுள் அசிஸ்டன்ட் கூட நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த வீடியோக்காக தான் நீங்கள் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஆப் வச்சுருக்கணும். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் அதை செலக்ட் பண்ணணும். அது ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரைட் கார்னரில் உங்கள் அக்கௌண்ட்டோட லோகோவா ஏதாவது இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் மேனேஜர் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் வரும். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா செட் அ ரிமைண்டர் அப்படின்ற விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே கஸ்டமைஸ், அதுக்கப்புறம் பர்சனலைசேஷன் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா செட் அ ரிமைண்டர் அப்படின்ற விஷயம் கொடுக்கணும். ஏன் பண்ணால் நம்ம ரிமைண்டர் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் ஏ ரிமைண்டர் அப்படின்னு நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டைம் கேட்கும். அது டைமாக இல்லை பிளேஸாக தான் அந்த இடத்துல இருக்கும் போது தான் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த டைமுக்காக அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமை கொடுத்துடணும். அந்த மாதிரி டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈவினிங், மார்னிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன், நைட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மார்னிங் அப்படின்னா ஐ திங்க் ஸோ 8 AM, ஈவினிங் ஆஃப்டர்நூன் அப்படின்னா என்னென்ன ஆஃப்டர்நூன்னா 12, அதுக்கப்புறம் ஈவினிங்னா 6, அதுக்கப்புறம் நைட்னா 7 இல்லை 8 அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண முடியுமா தெரியல. அந்த மாதிரி டைம் வந்து அப்படிங்கிற விஷயத்த அதனால அந்த ஈவினிங் ஆஃப்டர் அதை தான் செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஏதாவது நீங்கள் டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா டுடே டுமாரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாக தனியாக அந்த டேட்டில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டேட் குறிப்பிட்ட டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கூகுள் அசிஸ்டன்ட் ஒரு டைமர் செட் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டன் கொடுத்துடலாம். அது எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டன் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சேவ் ஆகும். இந்த இடத்துல சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணி ரைட் கார்னரில் டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதான் நீங்கள் செலக்ட் பண்ணுறது முன்னாடி ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் பார்த்தீங்கன்னா டிக் ஆயிரும். தட் மீன்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான் வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைண்ட் பண்ணாது. அது எந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணும். நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாரமே செட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அலாரம் வேறு, ரிமைண்டர் வேறு. அலாரம் நம்ம எப்போ வேணால் வைக்கலாம், பட் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேம் வச்சு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வைக்க முடியாது. பட் ரிமைண்டரில் நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ ரிமைண்டர் அப்படிங்கிற விஷயம் எல்லா நாளும் எல்லா மாதமும் எல்லா வருஷமும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிக்கும். பட் அலாரம் அடிக்கும், பட் அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸாக தான் வச்சிருப்பாங்க. அதாவது இன்றைக்கி நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கும். பட் இந்த ரிமைண்டர் அப்படி கிடையாது, இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரிமைண்டர் அண்ட் அலாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கூகுள் அசிஸ்டன்ட்டு ஒரு ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண முடியும். அதே மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் நீங்கள் கஸ்டமைஸ் கூட எப்படி பண்ணுறது அப்படின்னா சொல்லியிருக்கோம். இந்த ரிமைண்டர் செட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ நம்ம எதாவது முடிச்சுனா வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ணுறது, லைக் பண்ணுறது. என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.